फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சிம்பிள் குக்கிங் ரெசிபீஸ்ல தூதுவளை வெச்சு எப்படி ரசம் வைக்கலாம்னு பார்க்கலாம் தூதுவளை எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நம்ம அதல வந்து எப்படி வந்து இன்னைக்கு ரசம் வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் நல்ல டேஸ்டா ஹெல்தியான ரசம் இது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு பாருங்க தூதுவளை இலை எடுத்துக்கிறேன் தூதுவளை இலை இப்படி தான் இருக்கும் பின்னாடி கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும் தூதுவளை இலை கிடைக்கலனா நீங்க தூதுவளை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அதுல கூட ரசம் வெச்சுக்கலாம் பாருங்க தூதுவளையோட பூ இது இது தூதுவளையோட பழம் இந்த பழத்தை இப்படி இது பண்ணீங்கனா உள்ள இருந்து விதை வரும் இந்த விதை கூட நீங்க இது பண்ணலாம் ஊனி விட்டீங்கனா செடி வரும் இப்போ இது வேண்டாம் நமக்கு நாம இந்த தூதுவளை வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தூதுவளை ரசம் வைக்கறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கறேன். அடுப்பு ஸ்லோல வெச்சுக்கலாம். இப்ப நம்ம வறுக்கறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் 2ல இருந்து 3 ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி போட்டுக்கறேன். 2 ஸ்பூன் சீரகம் 2 ஸ்பூன் மிளகு 이제 நல்லா வணங்கட்டும் கருகிர கூடாது அடுப்பு ஸ்லோல வெச்சிட்டு நம்ம செஞ்சிக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 பல் அளவு பூண்டு இதை போட்டுக்கறேன் அப்புறம் ஒரு 2 3 சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு அளவுக்கு வணங்கட்டும் கொஞ்சமா கருகப்பில் தூதுவளை ரசம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சளி இரும்பல் எல்லாம் இருந்தால நம்ம தூதுவளை ரசம் வச்சு குடிச்சோம்னா போதும் சரியாயிரும் தூதுவளை இலை கிடைக்கலினால கூட நீங்க அந்த பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி அது கூட நீங்க ரசம் வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் தொண்டை கட்டுறது சளி இரும்பல் பிரச்சனைக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது இப்போ மழை காலம் வேற ஸ்டார்ட் ஆயிச்சு இந்த டைம்ல நீங்க இந்த ரசம் வந்து வாரத்துல ஒரு நாளாவது வச்சு குடிச்சீங்கனா ரொம்ப நல்லது உடம்புக்கு சளி இரும்பல் எல்லாம் வராது இப்போ இது நல்லா வணங்கட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த தூதுவளை பொடி இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்க இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது ஓரளவு வணங்கிருச்சு இதல ஒரு 2 துண்டு வந்து இஞ்சி இதை சேர்த்துக்கறேன் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஒரு சின்ன தக்காளி இது வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டோம் இது நல்லா வணங்கட்டும் நம்ம இப்ப கழுவி வச்சிருக்கிற தூதுவளையை சேர்த்துக்கலாம் நல்லா சுருண்டு வணங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இது கூட வந்து நீங்க கற்பூரவள்ளி கூட சேர்த்துக்கலாம் கற்பூரவள்ளி இலை கிடைச்சா சேர்த்துக்கலாம் அது இதல போட்டு சேர்த்தீங்கன்னா ரசம் வச்சோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா அது ஹெல்த் கூட சளி இரும்பலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நான் இன்னைக்கு தூதுவளை மட்டும் போட்டு ரசம் வச்சிருக்கேன் இது நல்லா வணங்கட்டும் ரொம்ப லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் ரசம் வைக்கும்போது மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கட்டும் இது நம்ம இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்திருக்கிறோம் ஆனால் ரொம்ப நல்லது இப்போ நமக்கு இது ஓரளவுக்கு வணங்கிருச்சு ஆறுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்
கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ரசம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் ரசம் இது வந்து நல்லா கெட்டியாகும் அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ நல்லா இதை கொதிக்கிட்டும் பார்க்கலாம் இப்போ நமக்கு ரசம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லைட்டாக வந்து பெருங்காயம் சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன் நான் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான மணக்க மணக்க தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு நல்ல டேஸ்டான தூதுவளை ரசம் செஞ்சுட்டோம் பாருங்கள் இது சாப்பாட்டுக்கு இல்லாமல் நீங்கள் அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லது சளி இரும்பலுக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சிம்பிள் குக்கிங் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்